அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவிலே பார்க்கக்கூடியது சூப்பரான டேஸ்டான பூரி சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ் எப்படி செய்யப்படுறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, சாப்பிடல ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு விட்டுக்கரலாம். கடலைப்பருப்பு அவிச்சும் நம்ம போட்டுக்கரலாம், இல்லாட்டி நம்ம இப்போ நல்லா வறுத்து விட்டுட்டோம்னாக்க நமக்கு அதுலேயே நல்லா கடலைப்பருப்பு வெந்துடும், சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் நம்ம தனியாக கடலைப்பருப்பை பொன்னரமாக லைட்டாக நம்ம வறுத்துக்கரலாம். இந்த அளவுக்கு வறுத்தவொடனே இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கரலாம். சோம்பு போட்டு இப்போ வந்து ஒரு 3 பூண்டு நம்ம பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு சின்ன இஞ்சி துண்டையும் பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு இப்போ 3 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நெட்டு வாக்கில் நல்லா சன்னமாக அறுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கரலாம். அந்த எண்ணெய் பருப்பு நமக்கு வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம ஒன்று சொன்னாப்பில் வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கரலாம். நம்ம போட்டு இப்போ இதே நம்ம எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டு நமக்கு அப்போ தான் அந்த வெங்காயம் நமக்கு அந்த பருப்பு எல்லாத்துலேயும் நமக்கு உப்பு பிடிக்கும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு அந்த மஞ்சத்தூள் நமக்கு எல்லா சைடும் நமக்கு நல்லா வர்றதுக்கு நமக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒன்று சொன்னாப்பில் நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டால் நமக்கு மஞ்சள் எல்லா இலக்கத்திலையும் பரவாயில்ல, ஒன்று சொன்னாப்பில் கிடைக்கும் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்ற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட செம்மையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்கரலாம். வதக்கி விட்டுட்டு 1 கை அளவுக்கு நம்ம 2 கை அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு அந்த தண்ணியில் நமக்கு வேகட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் பாதி வெந்த பிறகு சின்ன தக்காளியை பொடிசாக நறுக்க போட்டுக்கரலாம். தக்காளி வந்து நமக்கு பூரி கிழங்குக்கு ரொம்ப தேவைப்படாது, ஒரு சின்னது மட்டும் நம்ம நறுக்கி போட்டுக்கரலாம். போட்டு இந்த அளவுக்கு திருப்பி வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பாதி அளவுக்கு தான் வெங்காயம் நமக்கு கொஞ்சம் வதங்கியிருக்கு, ஒன்று நமக்கு நல்லா வதங்கணும். திருப்பி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஒன்று சொன்னாப்பில் கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கரலாம். தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கரலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஊற்றையில் வந்து அந்த கிழங்கோட இது வந்து நமக்கு நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கரலாம், ஏன்னா நம்ம கிழங்குக்கு வந்து சால்ட்டு போடலனால சால்ட்டு போட்டுக்கரலாம். போட்டு நல்லா இந்த அளவுக்கு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கரைச்சிக்கங்க. கரைச்சி நம்ம ஊற்றிக்கரலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் அதோட சரியில் அந்த உருளைக்கிழங்கோட கிரேவி நமக்கு ஊற்றையில் சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் நல்லா கிளறிக்கலாம். நம்ம பார்த்திங்களா அழகாக நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் அழகாக நமக்கு பூரி மசாலா கிடச்சிருச்சு பார்த்திங்களா. உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் நமக்கு. இந்த அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கரலாம். கிளறி விட்டுட்டு திருப்பி நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கரலாம். அப்போ தான் நமக்கு தண்ணி ஊற்றி 1 or 2 நிமிஷம் நமக்கு அந்த மசாலாவோடு சேர்ந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு நம்ம பெனஞ்சு ஊற்றுனா பாருங்க, அந்த கிரேவி நமக்கு கொஞ்சம் நல்லா கொதிச்சு இந்த உப்பு எல்லாம் நமக்கு பிடிக்கணும், மசாலா வாசமும் நமக்கு பிடிக்கணும். இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் தடவை பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ நம்ம நல்லா 2 நிமிஷம் நமக்கு கொதிச்சிருச்சு பார்த்திங்களா. கொதிச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து போட்டுக்கரலாம் லாஸ்ட்டில். ஏன்னா மல்லித்தலை வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் அதையும் நம்ம கிளறி விட்டுட்டு அவ்வளோதான் நமக்கு பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை வந்து பறக்கி விட்டுக்கரலாம். அந்த தண்ணி நமக்கு எல்லாம் சேர்ந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்தவுடனே நமக்கு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கரலாம். பார்த்தீங்களா அழகாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அழகாக பூரிக்கிழங்கு மசாலா செஞ்சிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு சுவையான மனமான பூரிக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்படி செஞ்சு சாப்பிட்டா வாசம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.